நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை கவுண்டம்பாளையத்தில் ப்ளூ ஆர்ட் சிட்ஸ் என்ற கையுறை தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இதன் நிர்வாக இயக்குநராக கீதா அகர்வால் வயது 31 என்பவரும் இயக்குநராக பாலாஜி என்பவரும் இருந்தனர். ஹைதராபாத்தை சேர்ந்த தொண்டு நிறுவனத்திற்கு இவர்கள் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான கையுறையை விற்பனையும் செய்தனர். கையுறை தரமற்றதாக இருந்ததால் திருப்பி அனுப்பிய ஹைதராபாத் நிறுவனம் பணத்தை திருப்பி தருமாறு கேட்டபோது மறுத்ததால் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸில் புகாரும் அளித்தனர். போலீசார் விசாரித்து கீதா அகர்வால் மற்றும் பாலாஜி ஆகியோரை கைதும் செய்தனர். கீதா அகர்வால் ஜாமீனில் விடுவிக்க கோரி ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. மாவட்ட செஷன் கோர்ட்டில் மீண்டும் மனு தாக்கல் நேற்று செய்தார். விசாரித்த நீதிபதியான சக்திவேல் ஜாமீன் மனுவை மீண்டும் டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.